தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் இன்றைக்கு பாஜகவினர் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அனுமதி வாங்காமலேயே மெழுகுவர்த்தியை கொளுத்தி கொண்டு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். காவல்துறையினர் அனுமதி இல்லாமல் அவர்களை எல்லாம் கைது செய்திருக்கிறார்கள். இது உடனே அந்த வட இந்திய ஊடகங்கள்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு பெரிய சத்தியாகிரகிகள் வந்து ஒரு போராட்டத்தை நடத்தியதை போல அதை சித்தரித்து கொண்டு 3,500 பேர் கைது செய்யப்பட்டார்கள். ஃபார் சிம்பிள் ரீசன் தட் தே ஹோல்டு கேண்டில்ஸ், கேண்டில் விஜிலன்ஸ். தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் ஒரே வன்முறை அப்படின்னு சொல்வதை போல ஒரு உருவகத்தை உருவாக்க பாஜக செய்யக்கூடிய முயற்சிக்கு இந்த ஊடகங்கள் எவ்வாறு ஒத்துப்போகின்றன, எப்படி இவர்கள் கபட நாடகம் ஆடுகிறார்கள் என்பதைத்தான் நாம் தோலுரிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டினுடைய ஏதாவது ஒரு மாநிலத்தில் அப்பாவிகளை அப்படியே அடித்துக் கொள்வது, தீயிட்டுக் கொள்வது என்பதையெல்லாம் தொடர்ந்து இந்த 10 ஆண்டுகளாக செய்து கொண்டு வரக்கூடிய பாஜகவும் RSSம் அதனுடைய சங் பரிவார அமைப்புகளும் அவங்களுடைய கட்சி ஆட்சியில் இல்லாத மாநிலத்தில் இப்படியான ஒரு கபட நாடகத்தை அரங்கேற்றுவது என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு ஜெய்சங்கர் கத்துறாரு, இந்தியாவுடைய இமேஜே அப்படியே ஒரு தீவிரவாத முகமாக இந்தியாவை சித்தரிக்கிறார்கள் என்று. காரணம் என்ன? ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொது இடத்தில் நடந்த ஒரு தகராறில் இராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்த கொல்லப்பட்ட சம்பவத்தை வைத்துக்கொண்டு அந்த இராணுவ வீரருக்கு உரிய மரியாதையையோ இல்லை அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களின் மீது முறையான சட்ட நடவடிக்கையோ எடுக்கப்படவில்லை என்று கூறி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் இன்றைக்கு பாஜகவினர் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அனுமதி வாங்காமலேயே மெழுகுவர்த்தியை கொளுத்தி கொண்டு பெருமளவிற்கு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். காவல்துறையினர் அனுமதி இல்லாமல் பெறாமல் நீங்கள் நடத்திய அந்த போராட்டத்தின் காரணமாக அதை அனுமதிக்க முடியாது என்று சொல்லி அவர்களையெல்லாம் கைது செய்திருக்கிறார்கள். இது உடனே அந்த வட இந்திய ஊடகங்கள்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு பெரிய சத்தியாகிரகிகள் வந்து ஒரு போராட்டத்தை நடத்தியதை போல அதை சித்தரித்து கொண்டு 3,500 பேர் கைது செய்யப்பட்டார்கள். ஃபார் சிம்பிள் ரீசன் தட் தே ஹோல்டு கேண்டில்ஸ், கேண்டில் விஜிலன்ஸ் விஜிலண்ட் என்று சொல்லி பெருசாக ஈரை பேனாக்கி பேரை பெருமாளாக்குவது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு இராணுவ வீரர் பொதுவிடத்தில் வந்து அங்கே இருந்தவங்களோட உருவான தகராறில் திமுகவை சேர்ந்த ஒரு பிரதிநிதி கவுன்சிலர் அவரும் மற்றவர்களும் சேர்ந்து அவரோட சண்டையிட்டதில் வந்துட்டு அவர் கொல்லப்பட்டு விட்டார். குற்றச்செயல் கண்டனத்திற்குரியது, வழக்கு போட்டு யாராக இருந்தாலும் தண்டிக்கணும். ஒருவேளை அந்த இராணுவ வீரர் அடித்து இவர் செத்துருந்தாலும் அதே தான் நம்மளுடைய நிலை. இதில் ஏறுபட்ட கருத்தில் ஆனால் இதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் ஒரே வன்முறை அப்படின்னு சொல்வதை போல ஒரு உருவகத்தை உருவாக்க பாஜக செய்யக்கூடிய முயற்சிக்கு இந்த ஊடகங்கள் எவ்வாறு ஒத்துப்போகின்றன, எப்படி இவர்கள் கபட நாடகம் ஆடுகிறார்கள் என்பதைத்தான் நாம் தோலுரிக்க வேண்டும். பாஜக என்கின்ற ஒரு கட்சி ஏதோ காந்தியினுடைய அகிம்சை கொள்கையை கடைபிடித்து கொண்டு ஒரு சாத்வீக வழியில் மட்டுமே போராடி கொண்டிருப்பதை போல ஒரு உருவகத்தை உருவாக்க பார்த்து அது எல்லாருமே செய்கிறாங்க. அந்த கட்சியினர்லேருந்து ஆரம்பித்து கவர்னர்கள் வரைக்கும் அதை செய்கிறாங்க. செஞ்சுக்கங்க, இப்படிப்பட்ட ஏமாத்து தான் உங்களுடைய அரசியல், அதை பற்றி கவலை இல்லை. நான் கேட்குறது என்னென்னா, தமிழக காவல்துறை இந்த சம்பவம் தொடர்பாக முறையாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறதா இல்லையா? செய்கிறது. அது சம்மந்தப்பட்ட குற்றச்சாட்டு கைது செய்யப்பட்டார்களா? கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்புறம் எதுக்கு போராட்டம் உனக்கு? ஏன் என்று கேட்டால், இந்த ஆட்சியை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி முடக்க வேண்டும் என்கின்ற நோக்கம், உள்நோக்கம் இவர்களுக்கு இருக்கிறது. அதற்கான ஏஜெண்டா இந்த ஏஜெண்டா தான், அதற்கான போராட்டம் இது. அது சூத்திரம், இது வெளிப்பாடு, இவ்வளவுதான். ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டினுடைய ஏதாவது ஒரு மாநிலத்தில் அப்பாவிகளை அப்படியே அடித்து கொள்வது, தீயிட்டுக் கொள்வது என்பதையெல்லாம் தொடர்ந்து இந்த 10 ஆண்டுகளாக செய்து கொண்டு வரக்கூடிய பாஜகவும் RSSம் அதனுடைய சங் பரிவார அமைப்புகளும் அவங்களுடைய கட்சி ஆட்சியில் இல்லாத மாநிலத்தில் இப்படியான ஒரு கபட நாடகத்தை அரங்கேற்றுவது என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை தான் புரிஞ்சுக்கணும்.
மாடை வாங்கி எடுத்துக்கிட்டு போனான், உடனே அவனை இழுத்து போட்டு 10 பேர் சேர்த்து அடித்து அவனை கொன்று எவ்வளவு பேர் லிஞ்சிங் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ரிப்போர்ட்ஸ் வந்தது. இன்றைக்கி ஜெய்சங்கர் கத்துறாரு, இந்தியாவுடைய இமேஜே அப்படியே ஒரு தீவிரவாதமாக தீவிரவாத முகமாக இந்தியாவை சித்தரிக்கிறார்கள் என்று. காரணம் என்ன? இதே சங் பரிவார அமைப்புகள் தான். அவர்கள் கட்சியில் என்ன ரொம்ப நாணயஸ்தரலையாக சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, முன்னாள் ரவுடிகள், முன்னாள் காவல் அதிகாரிகள், முன்னாள் போலீஸ்காரர்கள், மற்ற கட்சியில் இருந்த ஊழல்வாதிகள், அவங்களெல்லாம் சேர்த்து தான் அவங்க கட்சியே பெருசாகிறாங்க. நிறைய பணம் செலவு பண்ணி கூட்டத்தை கூட்டுறாங்க, நிறைய கூடுதலாக பணம் கொடுத்து தான் போராட்டத்துக்கு ஆட்களை கொண்டாந்து நிறுத்துறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, மக்களுக்கு புரியாதது ஒன்றும் இல்லை. ஆனால் ஏதோ இவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இவர்கள் தங்களை அப்படியே தூய்மையானவர்களாக காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். 1988 காஷ்மீரில் இவங்க பற்ற வச்ச வன்முறை அப்போத்திலிருந்து தொடங்கி அதனுடைய எதிர்வினையாக, அது அடக்குமுறைக்கு எதிர்வினையாக அங்கே உருவான வன்முறையிலிருந்து இந்த நாடு வரை இந்த 35 ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய வன்முறைகள் எல்லாவற்றிற்கும் மூலாதாரமாக இருப்பது ஆர்எஸ்எஸ்ஸும் அதனுடைய சங் பரிவார அமைப்புகளும் பாஜக உட்பட. மறுக்கவே முடியாது யாரும். அதனுடைய பெரிய வெளிப்பாடு தான் குஜராத் கலவரம் போன்றவை எல்லாம். இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கூட மண்டக்காடு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது. ரெண்டு மதப்பிரிவுகளாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் இருந்தார்கள் என்றால் அந்த இடம் பாஜக வளர்றதுக்கான ஏற்ற ஒரு சூழலை உருவாக்கி விடுவார்கள். உரசல், மோதல், கலவரம் இப்படி அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தொகுதியில் பாஜக வெற்றி பெறுறது, அவ்வளோதான். கடைசியாக வெற்றி பெற்று கார்பரேட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுடைய காலடியில் வச்சுருவாங்க. அவங்களுக்காக எல்லா விதமான கடன்களையும் தள்ளுபடி செய்வாங்க, எல்லா விதமான படத்துலையும் கடனும் கொடுப்பாங்க. இதுதான் பாஜக, ஆர்எஸ்எஸ், அதனுடைய சங் பரிவார அமைப்புகள் மொத்த அலசியலுமே உள்ளது. ஆனால் இவங்க ஏதோ ஒரு தூய்மையான அரசியலை வந்துட்டு மற்ற மாநிலங்கள்லாம் வழங்கிக்கிட்டு இருக்கிறது போல் ஒரு உருவகத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் அல்லவா. அந்த முயற்சின்னு ஒரு வெளிப்பாடு தான் இந்த கேண்டில் விஜில் என்று சொல்லக்கூடிய இந்த மெழுகுவத்திய போராட்டம். இதுக்கு அந்த வட இந்திய ஊடகங்கள் எல்லாம் ஒரே அந்த ஜால்ரா சொல்லணுமே அது போட்டு தட்டி அவ்வளவு தூரம் காத்தால் எதிர்த்து அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் அண்ணாமலை கேட்பது என்னவென்றால், உங்களுடைய கட்சிக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு எதிராக, அதனுடைய சங் பரிவார அமைப்புகளுக்கு எதிராக கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள், சர்வதேச அளவில் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளை உங்களால் பதில் சொல்ல முடியுமா? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஒரு இடத்தில் கூட ஒரு சின்ன வன்முறை கிடையாது. ஆனால் உங்களுடைய இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு எம்பியை வந்துட்டு டெல்லியில் ஷாஹின் பாத்ல என்ன பேசுகிறாங்க, காவல்துறையை நோக்கி போராடி கொண்டிருக்கக்கூடியவர்களை நீங்கள் கரைக்கிறீங்களா, நாங்கள் கரைக்கட்டுமா? அவங்களுடைய முன்னிலையில் பக்கத்துலேயே ஒரு ஏசி நிற்கிறாரு, அந்த படம் இன்றைக்கி இருக்குது. இதெல்லாம் வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது, ஒரு சிலர் கொல்லப்பட்டார்கள், ஆனால் அவர்களின் மீதே வழக்கு. பிறகு ஜேஎன்யூ மாணவர்களின் மீது வழக்கு, அவர்களை தூக்கி சிறையில் அடிச்சிங்க, பண்ண வன்முறை நீங்கள். இப்போ கூட தமிழ் மாணவர்களுக்கு எதிரான வன்முறை ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில், பண்ணது யார், ஏபிவிபி. இப்படி நாலொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் ஒவ்வொரு இடத்திலும் வன்முறை வெறியாட்டங்களில் ஈடுபடக்கூடிய ஆர்எஸ்எஸும் சங் பரிவாரும் பாஜகவும் தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு தூய்மை வேடம் போடுறாங்க, ஏதோ காந்தியவாதிகளைப் போல. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நோக்கம், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியை முடக்க வேண்டும் அல்லது முடிஞ்சால் கவிழ்க்க வேண்டும் என்பதுதான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.